தமிழ் சினிமாவில் தன் கடுமையான உழைப்பால் தனி மனிதனாக போராடி ஒரு வாய்ப்பை பெற்று உச்சமடைந்தவர்கள் வெகு சிலரே. அதில் ஒருவர் விஜய் சேதுபதி. 1978 ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்தவர் விஜய் சேதுபதி. குடும்ப சூழல் காரணமாக வெளிநாடுகளில் பணிபுரிந்த இவர் சினிமா மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக சென்னை வந்து நடிகராக முயற்சி செய்தார். நடிப்பை முறையாக பயில நினைத்த விஜய் சேதுபதி அதற்கான கூத்துப்பட்டறையில் இணைந்து முறையாக நடிப்பு கலையை பயின்றார். ஆனால் இவர் துவக்கத்தில் கூத்துப்பட்டறையில் கணக்கராக பணிபுரிந்தார் எனவும், அங்கு மாணவர்கள் நடிப்பு கற்றுக்கொள்வதை பார்த்து இவர் தன்னை மெருகேற்றிக் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. நடிகர் விஜய் நடித்த கில்லி திரைப்படத்தில் கபடி குழு வீரர்களில் ஒருவராக தலை காட்டுவார். கார்த்தி நடித்த நான் மகாநல திரைப்படத்தில் ஒரு காட்சியில் துணை நடிகராக தலை காட்டுவார். இன்னும் பல தமிழ் சினிமாக்களில் துணை நடிகராக ஆங்காங்கு தலை காட்டிய விஜய் சேதுபதி தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத நாயகனாக உருவானதுதான் காலம் நிகழ்த்திய அற்புதம். இன்றைக்கு ஒரு உச்ச நட்சத்திரமாக அவர் உருவான பிறகுதான் அவர் துணை நடிகராக தலை காட்டிய படங்களை மக்கள் கவனிக்கின்றனர். மதுரை மண்ணைச் சேர்ந்தவர் இயக்குனர் சீனு ராமசாமி. இவர் 2007 கூடல் நகர் என்ற சினிமாவை இயக்கியதன் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். அதன் பிறகு 2010 அவர் இயக்கிய தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்தில் விஜய் சேதுபதி நாயகனாக அறிமுகமானார். சில வருடங்களுக்கு முன் மதுரை திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பாக நடந்த ஒரு கலை இரவு மேடையில் சீனு ராமசாமி பேசினார். அப்போது அவர், நான் கூடல் நகர் சினிமா இயக்கிய பிறகு என்ன செய்கிறது என தெரியாமல் உட்கார்ந்திருந்தேன். அப்போ ஒரு ஆர்மிக்காரர் சினிமா தயாரிக்க முன்வந்தார். தெற்கத்தி மண்வாசனை கொண்ட என் கதையில் யாரை நடிகனாக நடிக்க வைக்கலாம் என தேடிக்கொண்டிருந்த போது வெடவெடன்னு ஒரு இளைஞன் என் முன்னாடி வந்து நின்னான். அவன்தான் விஜய் சேதுபதி. அப்போ அவன்தான் ஹீரோன்னு நான் முடிவு பண்ணி இயக்கிய சினிமாதான் தென்மேற்கு பருவக்காற்று என்று கூறினார். அப்படி ஒரு சாதாரணமான பக்கத்து வீட்டு பையன் போல தமிழ் சினிமாவில் அறிமுகமான விஜய் சேதுபதி இன்று கோடம்பாக்கத்தின் மைய நூலை ஆட்டிவிக்கும் ஹீரோக்களின் ஒருவராக வளர்ந்து இருக்கிறார். தென்மேற்கு பருவக்காற்று படப்பிடிப்புக்கு விஜய் சேதுபதி சென்னையில் இருந்து எப்படி சென்றார் என்பதே சுவாரஸ்யமான தகவல். சென்னையிலிருந்து படப்பிடிப்புக்கு சென்ற லைட்மேன்களின் வாகனத்தில் ஏறி அமர்ந்துதான் அந்த ஹீரோ படப்பிடிப்புக்கு சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்படம் அதில் பங்காற்றிய சரண்யா புன்வண்ணன், விஜய் சேதுபதி, வைரமுத்து, சீனு ராமசாமி என அனைவருக்கும் நல்ல பெயரை பெற்று தந்தது. தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படம் தேசிய விருதையும் பெற்று சாதனை செய்தது. என்னதான் துணை நடிகராக இருந்து சினிமாவில் முயற்சி செய்தாலும் விஜய் சேதுபதி தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் எதையும் பயன்படுத்த தவறியதில்லை. குறிப்பாக தனியார் தொலைக்காட்சி நடத்திய நாளைய இயக்குனர் என்ற நிகழ்ச்சி தமிழ் சினிமாவில் பலருக்கான கனவு கதவை திறந்து வைத்தது. கார்த்திக் சுப்பராஜ் போன்ற இன்றைய முன்னணி இயக்குநர்கள் பலரை வழங்கியது அந்த நிகழ்ச்சி. அப்படி அந்த நிகழ்ச்சியின் மூலம் விஜய் சேதுபதிக்கு அறிமுகமானவர் கார்த்திக் சுப்பராஜ். அந்த நட்பின் நீட்சியாக தான் இயக்கிய பீட்சா திரைப்படத்தில் விஜய் சேதுபதியை நடிக்க வைத்திருப்பார் கார்த்திக் சுப்பராஜ். பிறகு அவர் இயக்கிய இறைவி, பேட்ட உள்ளிட்ட திரைப்படங்களிலும் விஜய் சேதுபதி குறிப்பிடத்தக்க கதாபாத்திரத்தில் தோன்றியிருப்பார். அதே போல குறும்படமாக உருவாகி பின் வெள்ளித்திரையில் வென்று காட்டிய திரைப்படம்தான் பண்ணையாரும் பத்மினியும். இப்படத்தை இயக்கியவர் அருண்குமார். இந்த நட்பு கூட்டணியில் உருவான மற்றொரு சூப்பர் ஹிட் திரைப்படம் சேதுபதி. இப்படத்தில் விஜய் சேதுபதி காவல்துறை அதிகாரியாக நடித்திருப்பார். இப்போதும் தனக்கு ஹீரோவாக வாய்ப்பு கொடுத்த சீனு ராமசாமி, நாளைய இயக்குனர் கால நண்பன் கார்த்திக் சுப்பராஜ் என அந்நாளைய நண்பர்கள் யார் அழைத்தாலும் உடனே சென்று நடித்துக் கொடுப்பார் விஜய் சேதுபதி. அந்த அளவுக்கு பண்புள்ள ஒருவர் அவ்வப்போது பத்திரிகையாளர் சந்திப்பில் வெடித்து சிதறவும் செய்தார். இந்த ஆண்டு துவக்கத்தில் விஜய் சேதுபதியை சிலர் சீண்டினர். நடிகர் விஜய் சேதுபதி மதமாற்றத்தில் ஈடுபடுகிறார் என குற்றம் சொல்லி சிலர் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்தனர். அதற்கு, போய் வேற வேலை இருந்தா பாருங்க என ட்வீட் போட்டு எதிர்த்தரப்பை காலி செய்தார் விஜய் சேதுபதி. அப்போது அது குறித்து புதிய தலைமுறை நேர்பட பேசும் நிகழ்ச்சியில் காரசாரமாக விவாதிக்கப்பட்டது. 2018 பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் கேட்கப்பட்ட கேள்விக்கு, அரசியல் குறித்தெல்லாம் கேட்காதீங்க, அது பத்தி எனக்கு தெரியாது என காட்டமாக பதில் சொன்னார். 2017 விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான திரைப்படம் புரியாத புதிர். இப்படம் குறித்து புதிய தலைமுறைக்கு விஜய் சேதுபதி பேட்டியளித்தார். அப்போது நீட் தேர்வால் மாணவி அனிதா தற்கொலை செய்து கொண்ட விஷயம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் சொன்ன விஜய் சேதுபதி, ரொம்ப வேதனையா இருக்கு, நம்முடைய போராட்ட முறையே மாறணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் ஒரு சம்பவமா கடந்து போயிடாதீங்க என தன் வருத்தத்தை பதிவு செய்தார். மேலும் நல்ல அரசியல் தலைமை வேணும் என்று பேசிய விஜய் சேதுபதியிடம், உங்களை போன்றவர்கள் வரணும் அரசியலுக்கு என நெறியாளர் கேட்டதற்கு, ஐயோ கத்தியை எம் பக்கம் திருப்பாதீங்க என்று பதில் சொன்னார். யாராவது தலைவர்கள் வந்து வழி நடத்தி எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். அது பெரிய வேக்யூம் கிரியேட் ஆகுது. அது தேவைப்படுது. இப்போ ஆழமா தேவைப்படும். ஐயோ இது இந்த பக்கம் எம் பக்கம் திருப்பாதீங்க. ஏன்னா அது தகுதியான ஆளுங்க வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அது கடந்த ஆண்டு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது மத்திய அரசு. அது குறித்து கருத்து கூறிய விஜய் சேதுபதி, பெரியாரே சொல்லி இருக்கிறாரு அவங்கவுங்க பிரச்சனைக்கு அந்தந்த மக்கள் தான் முடிவெடுக்கணும்னு. மேலும் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்தது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்றும்
தனது கருத்தை வலுவாக முன்வைத்தார். 2018 சென்னை சிறுமி பாலியல் கொடுமை செய்யப்பட்ட விஷயம் தொடர்பாக புதிய தலைமுறையிடம் பேசிய விஜய் சேதுபதி, அப்படிப்பட்ட ஆள்களை ஏன் விட்டு வைக்கிறோம், பெண்கள் சாமி, குழந்தைகளை இப்படி பண்ற ஆட்களை சுட்டுக் கொள்ளணும் என்னும் அளவிற்கு கோபத்தை வெளிக்காட்டினார். கொடூரமா கொலை பண்ணாலுமே பத்தாது, தண்டனை வலுவா இருக்கணும், உட்கார்ந்து பேசுறதுக்குலாம் நேரம் இல்லாமல் தண்டனை வலுவா இருக்கணும், அது பயம் இருக்கணும். இவங்க உட்கார வச்சு இவ்வளோ பேசுறதுக்குன்னு தெரியல, ஏன் இது இதையும் தள்ளி போடுறீங்க? இப்படியாக சினிமா மட்டுமல்ல, அரசியல், சமூக பிரச்சனைகள் என பொது தளத்திலும் தனது கருத்துக்களை எப்போதும் துணிச்சலாக முன்வைத்து பேசியவர்தான் விஜய் சேதுபதி. இவருடைய சமூக பார்வையே சினிமா கடந்து விஜய் சேதுபதியை மக்கள் ரசிக்க நேசிக்க காரணமாக அமைந்தது. தற்போது முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் விஜய் சேதுபதி நடிக்க இருப்பது பெரும் விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. காரணம், ஈழத்தமிழர் விவகாரத்தில் முத்தையா முரளிதரனின் பார்வை இலங்கை அரசுக்கு ஆதரவாக இருந்தது. லண்டனில் ஒருமுறை பேசிய முத்தையா எனக்கு தமிழ் தெரியாது என சொல்லும் அளவுக்கு தன்னை துண்டித்துக் கொண்டிருந்தார். மேலும் இலங்கை யுத்தத்தில் காணாமல் போனோருக்கான அமைப்புகள் தொடங்கப்பட்டு இன்றைக்கும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள், அப்படி போராடுபவர்களை பார்த்து நாடகமாடுகிறார்கள் என்று சொன்னவர்தான் இந்த முத்தையா முரளிதரன். 2009 ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் நாளன்று, இன்றைக்குத்தான் நான் மகிழ்ச்சியாக தூங்குவேன், இதுதான் என்னுடைய மகிழ்ச்சியான நாள் என்று பேசியவர் முத்தையா முரளிதரன். ராஜபக்சாவை நெல்சன் மண்டேலாவுக்கு ஒப்பிட்டு பேசியவர் அவர். அப்படிப்பட்டவரின் வாழ்க்கை குறித்த சினிமாவில் விஜய் சேதுபதி நடிப்பது அவசியமற்றது என்றே கருதுகின்றனர் பலர். சீனு ராமசாமி, சேரன் போன்றோர் விஜய் சேதுபதி மீது எப்போதும் அக்கறை கொண்டவர்கள். அவர்களது கருத்து விஜய் சேதுபதிக்கு இது தேவையில்லாதது என்பதாகவே உள்ளது. முத்தையா முரளிதரன் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமான 800 திரைப்படத்தின் மோஷன் போஸ்டர் நேற்று முன்தினம் வெளியானது. அப்போது கொதிநிலைக்கு சென்ற விஜய் சேதுபதியின் 800 திரைப்படம் குறித்த விவாதம் இன்னும் அடங்கவில்லை. சேரன் விஜய் சேதுபதிக்கு சொன்ன செய்தியில், உங்களை வாழ வைத்த மக்களை விட, அவர்களின் உணர்வை விட, தமிழ் ஈழ மக்களின் உயிர் போன கொடும் நிகழ்வை விட இந்த படம் பெரிதல்ல சகோதரரே, விட்டுவிடுங்கள், உங்களின் நடிப்பு தீனிக்கு 1000 கதாபாத்திரங்கள் காத்திருக்கிறது என்றார். சீனு ராமசாமியும் கூட, மக்கள் செல்வா, நீரே எங்கள் தமிழ் சொத்து, ஐயா நமக்கெதற்கு மாத்தையா மாற்றையா என்றார். என்னை நீங்கள் அறிந்திருக்கலாம், உங்கள் படங்கள் சிலவற்றில் பாடல் எழுதியுள்ளேன், நேரில் சந்தித்திருக்கிறோமா என்று நினைக்கவில்லை, கடந்த ஒரு வாரமாக உங்களிடம் தொலைபேசி வாயிலாக ஒரு செய்தி சொல்லிட வேண்டும் என்று காத்திருக்கிறேன், முத்தையா முரளிதரன் வாழ்க்கை படத்தில் நீங்கள் நடிக்க இருப்பதன் தொடர்பான பின்வினை செய்திகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். முரளிதரன் வெறும் கிரிக்கெட் வீரர், சாதனையாளர் என்றால் அதில் நீங்கள் நடிப்பதை யாரும் பொருட்படுத்தியிருக்க மாட்டார்கள் என கூறிய கவிஞர் தாமரை, சிறந்த நடிப்பு கலைஞரான உங்களுடைய தோற்ற பொருத்தம் இன்னொருவருக்கானது, அதை ஏற்று நடியுங்கள், வரலாறு உங்களை என்னவாக எழுதுகிறது என்று பார்ப்போம். தேசிய தலைவர் மாவீரன் பிரபாகரன் வாழ்க்கை படமாகும் நாள் தொலைவில்லை, கண்ணாடி முன்னின்று ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் கூறியிருந்தார். தமிழ் சினிமாவின் மூத்த படைப்பாளிகளுள் ஒருவரான பாரதி ராஜாவும் இவ்விஷயம் தொடர்பாக கடிதம் வடிவிலான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில், நம் ஈழ தமிழ் பிள்ளைகள் செத்து விழுந்த போது பிடில் வாசித்தவர் இந்த முத்தையா, சிங்கள இனவாதத்தை முழுக்க முழுக்க ஆதரித்தவர், விளையாட்டு வீரனாக என்னதான் சாதித்தாலும் தன் சொந்த மக்கள் கொல்லப்பட்ட போது சிரித்து மகிழ்பவர் என்ன சாதித்து என்ன பயன், எத்தனையோ துரோகங்களை எம் இனம் கடந்து வந்துள்ளது, எங்களை பொறுத்தவரை முத்தையா முரளிதரனும் ஒரு நம்பிக்கை துரோகிதான் என குறிப்பிட்டிருக்கும் பாரதி ராஜா, உண்மையிலேயே நீங்கள் தமிழ் திரைக்கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களின் திறமையை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினால் அகிம்சை வழியில் போராடி இன்றும் சுழர்விட்டுக் கொண்டிருக்கும் தம்பி திலீபனின் வாழ்க்கை வரலாறு அல்லது எங்கள் மக்களுக்காக தன்னையே உயிராயுதமாக உருக்கி எம் மண்ணோடு காற்றோடு கலந்து போன பல்லாயிரக்கணக்கான போராளிகளில் ஒரு மாவீரனின் வாழ்க்கை வரலாற்றை உலக அரங்கில் எடுக்க முன்வாருங்கள், ஒட்டுமொத்த தமிழர்களும் திரைத்துறையினரும் இலவசமாக பணியாற்ற காத்திருக்கிறோம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நடிகர் விவேக் தனது கருத்தாக, மக்களால் விரும்பப்படுபவர்கள் மக்கள் என்ன விரும்புவார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள் என கூறியிருக்கிறார். பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியதை அடுத்து நேற்றைய தினம் 800 திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் விளக்கம் ஒன்றை கொடுத்தது. இது முற்றிலும் கிரிக்கெட் வீரரின் விளையாட்டு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட படமே தவிர எந்தவித அரசியலும் கிடையாது. ஆனால் இந்த படம் பல வழிகளிலும் அரசியல் மயமாக்கப்பட்டு வருகிறது. முற்றிலும் விளையாட்டு படம் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். தமிழகத்தில் இருந்து தேயிலை தோட்ட கூலியாளர்களாக இலங்கைக்கு புலம்பெயர்ந்த சமூகத்தில் இருந்து முரளிதரன் எப்படி பல தடைகளை தாண்டி உலகளவில் சிறந்த பந்து வீச்சாளராக உயர்ந்தார் என்பதே இப்படத்தின் கதையம்சம் என கூறியிருக்கிறது. விஜய் சேதுபதி ஒரு பேட்டியில், இன்னைக்கு இளைஞர்களுக்கு சமூக அக்கறை நல்லா இருக்கு, சமூக வலைதளங்கள்ல அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க, இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் என கூறியிருந்தார். அவங்களோட கோபத்தை ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் வெளிப்படுத்துறாங்க, இது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. மக்களுக்கு வந்து இப்போ
அக்கறை அதிகமாக இருக்கு, சக மனுஷன் மேல இருக்க அக்கறை ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்படி இளைஞர்கள் மேல் நம்பிக்கை வைத்து பேசிய விஜய் சேதுபதி, ஷேமான் விஜய் சேதுபதி என்ற ஹேஷ்டாக் சமூக வலைதளங்களில் வைரலானது குறித்தும் அவசியம் சிந்தித்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பதே பலரது விருப்பமாக உள்ளது.